திரிகடுகம் என்று சொல்லக்கூடிய நூலிலே இருக்கக்கூடிய மூன்று மூன்று கருத்துக்கள் அறியாமை என்று சொல்லக்கூடிய நோயை போக்க வல்லது ஆக மானுடருக்கு அறியாமை என்ற நோயை போக்குவதற்காகத்தான் இந்த மூன்று மூன்று கருத்துக்களை ஆசிரியர் கொடுத்திருக்கிறார் அதில் மொத்த நூறு பாடல்கள் இருக்கின்றது அந்த நூறு பாடல்களுமே வெண்பா என்று சொல்லக்கூடிய யாப்பிலே அமைந்தது தான் இந்த வெண்பாய் என்ற யாப்பிலேயே இவர்கள் அமைக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த நீதிகளை அமைக்கிறார்கள் அது காரணம் இருக்குது என்ன காரணம்னா வெண்பாய் என்பது ஒரு கட்டுப்பாடான ஒரு இலக்கணம் அமைந்த ஒரு யாப்பு ஏனென்றால் அந்த வெண்பாவில் வண்டலை வெண் சீர்வண்டலை தவிர வேறு தலைகளே வரக்கூடாது அவ்வளோ கட்டுப்பாடான ஒரு இலக்கணம் அமைந்த நூல் அதுபோல் வாழ்க்கை முறையிலே கட்டுப்பாடுகள் இருக்க வேண்டும் வளமாக வாழ வேண்டும் என்ற சிந்தனையிலேதான் இந்த புலவர்கள் இந்த வெண்பாய் என்று சொல்லக்கூடிய யாப்பை அமைத்திருக்கிறார்கள் அதில் இந்த பாட்டை பார்ப்போம் தாளாளன் என்பான் கடன்படா வாழ்பவன் வேளாளன் என்பான் விருந்திருக்க உண்ணாதான் கோளாளன் என்பான் மறவாதான் இம்மூவர் கேளாக வாழ்தல் இனிது அப்போ அதில் இருக்கக்கூடிய மூன்று கருத்துக்களை வரிசையாக சொல்கிறேன் அதில் முதல் கருத்து என்னன்னா எவன் ஒருத்தன் ஊக்கமும் விடாமுயற்சியும் கொண்டிருக்கிறானோ அவன் யாரிடத்தும் கடன்படவே மாட்டான் அப்போ தாளாளன் அப்படிங்கிற சொல்லுக்கு முயற்சி உடையவன் என்று பொருள் ஏனென்று சொன்னால் கடன்பட்டால் எப்பொழுதுமே அவன் நெஞ்சம் கலங்கி கொண்டே இருக்கும் ஏன்னா கடன்பட்டுட்டோன்னு சொன்னால் வாழ்க்கையில் நிம்மதியே இருக்காது ஆகையினால தான் இந்த தாளாளன் என்று சொல்லக்கூடிய முயற்சியுடையவன் இருக்கிறானே வாழ்க்கையில் அவன் கடனே படமாட்டான் அப்படின்னு ஒரு முதல் கருத்தை சொல்கிறார் இரண்டாவது கருத்தா வேளாண்மை அப்படிங்கிற ஒரு குணம் வேளாண்மை அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் பிறருக்கு உதவி செய்தல் என்று பொருள் ஏன்னா உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் விலங்குகள் ஒன்றுக்கொன்று உதவி செய்வதை நாம் பார்க்க முடியாது ஏன்னா மனிதனுக்குத்தான் அந்த பண்பு இருக்க வேண்டும் ஏனென்றால் ஒரு மனிதன் தன்னை போலவே இருக்கக்கூடிய மனிதனுக்கு நாம் கண்டிப்பாக தர வேண்டும் ஆகையினாலே தான் பிறர்க்கு உதவக்கூடிய வேளாண்மை என்ற குணமுடையவன் விருந்தினர் தன் வீட்டிலே வெளியே காத்திருக்க அவர்களை உபசரிக்காமல் தான் மட்டும் உண்ணமாட்டான் என்று சொல்லுகிறார் அப்ப விருந்தினர்கள் அவர்கள் வருவதை பேணுவது என்பது நம்முடைய அடிப்படை கடமைகளிலே ஒன்று ஆக விருந்தோம்பல் என்பது நம்முடைய பண்பாட்டிலே மிகச்சிறந்த பண்பாடு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மூன்றாவதாக வாழ்க்கையிலே குறிக்கோள் ஒன்று வேண்டும் குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை இருக்கிறதே அந்த வாழ்க்கை வாழ்க்கையே இல்லை ஆகிய அப்பர் சுவாமிகள் சொன்னார் குறிக்கோள் இல்லாது வாழ்ந்து கெட்டேனே என்று ஒரு தொடரை அவர் சொல்லுகிறார் குறிக்கோள் இல்லை என்றால் மனித வாழ்க்கை சிறக்காது ஆகையினாலே அவனை கோளாளன் என்று சொல்லுகிறார் அப்படிப்பட்ட கோளாளன் என்று சொல்லும் பொழுது நமக்கு மேனாள் குடியரசுத் தலைவர் ஐயா ஏ பி ஜே அப்துல் கலாம் அவர்கள் சொன்னது நினைவுக்கு வருகிறது அவர் என்ன சொல்றாருன்னா கனவு காணுங்கள்னு சொன்னார் அப்ப கனவுன்னா என்னவா தூக்கத்துல வருவது கனவு இல்லையா அதாவது நம்மை தூங்க விடாமல் செய்வது எதுவோ அதுதான் கனவுன்னு சொல்கிறார் அப்படி என்றால் நாம் எந்த சிந்தனையை மனதில் வைத்தோமோ அந்த சிந்தனையை அப்படியே மனதிலே தேக்கி 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 வைத்து மேலும் 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 முயற்சி செய்து கொண்டே இருப்போம் என்றால் அந்த முயற்சி நமக்கு பலன் அளிக்கும் என்று சொல்லி அவர் முயற்சியை சிந்தையிலே வைத்துக்கொண்டு அடைய வேண்டிய இலக்கினை வாழ்க்கையிலே அடைய வேண்டும் என்று சொல்லுகிறார் ஆக வாழ்க்கையிலே இந்த மூன்று விதமான செய்திகளை பின்பற்ற வேண்டும் அதாவது கடன்படாமல் வாழ வேண்டும் அடுத்து பிறர்க்கு உதவி செய்பவனாக இருக்க வேண்டும் வாழ்க்கையிலே குறிக்கோள் உடையவனாக இருக்க வேண்டும் என்ற மூன்றையும் இந்த பாடல் வலியுறுத்துகிறது